எல்லோருக்கும் வணக்கம். பெஸ்ட் லேசர் டென்டல் கிளினிக் அண்ட் இம்ப்ளான்ட் சென்டர் சென்னையிலேருந்து நான் உங்கள் பல் மருத்துவர் டாக்டர் மோனிகா. இன்றைக்கி பொதுவாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த பிரச்சனை இருக்கிறதே வந்து நிறைய பேருக்கு அடுத்தவங்க சொல்லும் பொழுது தான் வந்து தெரிய வருது. அப்படி என்ன பிரச்சனைங்க இது? வாய் துர்நாற்றம், அல்லது இங்கிலீஷில் வந்து அலிட்டோசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிறைய மக்கள் வந்து இந்த வாய் துர்நாற்ற பிரச்சனையினால் அவஸ்தப்பட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாய் துர்நாற்ற பிரச்சனை வந்து எல்லா வயதினருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. வாய் துர்நாற்றம் இருக்கிறது வந்து அடுத்தவங்க சொல்லும் பொழுது தான் நமக்கு தெரிய வருது. ஏன் அப்படின்னா, நம்ம மூளை வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற வாடைகளை வந்து நமக்கு தெரியாமல் வந்து தடுத்துரும். அதனால தான் நமக்கு வாய் துர்நாற்றம் வந்து இருக்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. வாய் துர்நாற்றம் இருக்கா இல்லையான்றது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? முதல்ல உங்கள் நெருங்கிய நண்பர்கள் அல்லது உறவினர்களை நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு வாய் துர்நாற்றம் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. இல்லை, எனக்கு வாய் துர்நாற்றம் இருக்கா அப்படின்ட்டு நானே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கும் சில வழிகள் இருக்குது. என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல டென்டல் ஃப்ளாஸ், இது வந்து உங்களுக்கு மெடிக்கல் ஷாப்பில் வந்து கிடைக்கும். ஒரு நூல் மாதிரி இருக்கும், அந்த நூல் வந்து எடுத்து உங்கள் நாக்கோட பின்பகுதியிலேருந்து முன்பகுதியை வந்து கொண்டு வந்துட்டு அதை வந்து நீங்கள் வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வாய் துர்நாற்றம் இருக்கா இல்லையான்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு டென்டல் ஃப்ளாஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் டங் கிளீனர் பயன்படுத்தலாம். இல்லை, டங் கிளீனருக்கு பதிலாக ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு வாய் துர்நாற்றம் இருக்கா இல்லையான்றதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இரண்டாவது, ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து உங்கள் மூச்சு காற்றை விட்டு அதை வந்து நீங்கள் வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம். அதில் உங்களுக்கு வாய் துர்நாற்றம் இருக்கா இல்லையான்ற நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். டம்ளருக்கு பதிலாக நீங்கள் உங்கள் கையையும் உங்கள் மூக்கு கிட்ட வச்சு அதில் உங்கள் மூச்சு காற்றை விட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். வாய் துர்நாற்றம் வருவதற்கு முக்கிய காரணங்கள் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். 90% வாய் துர்நாற்றம் வருவதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது நம்ம வாயில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். 8% வந்து நம்ம உடம்பில் இருக்கிற பிரச்சனைகள்னால நமக்கு வாய் துர்நாற்றம் வருது. மீதி இருக்கிற 1% வந்து நம்ம எடுத்துக்கிற மருந்துகள், அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்னால நமக்கு வாய் துர்நாற்றம் வருது. வாய் துர்நாற்றம் வருவதற்கு வாய் சம்பந்தப்பட்ட காரணங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். முதல் காரணம் ஈறு பிரச்சனை. நிறைய பேருக்கு வந்து பல் விளக்கும் பொழுது ஈரிலேருந்து இரத்த கசிவு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈறுகள் வந்து வீக்கம் இருக்கும். அதனால உங்களுக்கு வாய் துர்நாற்றம் வரும். இது எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா, ஈரில் இருக்கிற இன்ஃபெக்ஷனை வந்து நீங்கள் லேசர் கம் ட்ரீட்மெண்ட் மூலமா நீங்கள் வந்து சரி செஞ்சுக்கலாம். இரண்டாவது, சரியான முறையில் வந்து நம்ம பல் துலக்காத பொழுது பற்களுக்கு வெளிப்புறத்தில் வந்து காரைகள் வந்து பதிஞ்சிருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு வாய் துர்நாற்றம் வரும். இதை எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 முறை வந்து நம்ம வந்து பல் துலக்கலாம். காலையில் 1 முறை, இரவு 1 முறை வந்து நம்ம பல் துலக்கலாம். இரவு வந்து நம்ம பல் துலக்கிறது ரொம்ப அவசியம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்தில் தான் வந்து கிருமிகள் வந்து ரொம்ப அதிகமாக வந்து பரவும். அதனால் இரவு நேரத்தில் நம்ம பல் துலக்கிறது ரொம்ப அவசியம். பற்களில் பதிஞ்சிருக்கிற காரைகள் எல்லாம் வந்து நம்ம அழுத்தி பல் விளக்கும் பொழுது வந்து போகாது. அதை வந்து உங்கள் பல் மருத்துவர்கிட்ட சென்று நீங்கள் வந்து சுத்தம் செஞ்சுக்கலாம். 3வது, நாக்கு வெளிப்புறத்தில் இருக்கிற அழுக்கை வந்து சரியாக சுத்தம் செய்யாமல் இருக்கும் பொழுது உங்களுக்கு வாய் துர்நாற்றம் வரும். நாக்கில் இருக்கிற அழுக்கை வந்து நீங்கள் டங் கிளீனர் பயன்படுத்தி சுத்தம் செய்யலாம். டங் கிளீனருக்கு பதிலாக நீங்கள் நிறைய ப்ரஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா பின்பகுதியிலேயே வந்து டங் கிளீனரும் சேர்ந்து வருது. அதையும் வந்து நீங்கள் பயன்படுத்தி உங்கள் நாக்கை வந்து நீங்கள் சுத்தமாக வச்சுக்கலாம். 4வது, பல் சொத்தை இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வாய் துர்நாற்றம் வரும். பல் சொத்தைக்கு தேவையான ஃபில்லிங் அல்லது வேர் சிகிச்சை செஞ்சு அதை வந்து நீங்கள் வந்து சரி செஞ்சுக்கலாம். 5வது, நம்ம சாப்பிடும்போது பற்களோட இடுக்கில் வந்து சாப்பாடு எல்லாம் போய் சேர்ந்துடும். அந்த மாதிரி சேரும் பொழுது உங்களுக்கு வாய் துர்நாற்றம் வரலாம். இதை நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ட உடனே வந்து தண்ணி வச்சு வாய் கொப்பளிக்கலாம். 2வது, ஃப்ளாசிங் செய்யலாம். நம்ம ஃப்ளாசிங் செய்யும் போது பல் இடைவெளியில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து சுத்தமாகும். 3வது, வாட்டர் ஃப்ளாசிங் அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் இருக்குது, அதையும் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். 6வது, நாணப்பல் அல்லது விஸ்டம் டீத். நாணப்பல் வந்து உங்களுக்கு சரியான இடத்துல வந்து முளைக்காத பொழுது உங்களுக்கு வாய் துர்நாற்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு அந்த இடத்துல சேர்ந்து கிருமிகள் வந்து அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல. அதனால் உங்களுக்கு வாய் துர்நாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாணப்பல் வந்து சரியான இடத்துல வந்து முளைக்கல அப்படின்னா நீங்கள் உங்கள் பல் மருத்துவர்கிட்ட ஆலோசனை செஞ்சு அந்த பற்களை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். 7வது, நிறைய பேருக்கு வந்து பொதுவாகவே வந்து வாய் ரொம்ப வறண்டு காஞ்சி போயிருக்கும். அவங்களுக்கு வாய் துர்நாற்றம் வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அவங்க நிறைய தண்ணி குடித்தாலே வந்து இந்த பிரச்சனையை வந்து அவங்க தவிர்க்கலாம். 8வது, பல் கிளிப் ட்ரீட்மெண்ட் சிகிச்சை வந்து செஞ்சிட்ருக்கவங்க அவங்க பற்களை வந்து சரியாக பராமரிக்கலைன்னா அவங்களுக்கு வாய் துர்நாற்றம் வரும். அவங்க பற்களை வந்து சரியாக பராமரிச்சுட்டு வரணும்.
அப்போதான் அவங்க அந்த வாய்தூர் நாற்ற பிரச்சனையை வந்து தவிர்க்க முடியும். ஒன்பதாவது, நிறைய பேர் வந்து கழட்டி மாற்ற பல்செட் வந்து பயன்படுத்திட்டு இருப்பாங்க. அவங்க ரொம்ப நாள் பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னா, அந்த பல்செட்டுக்கு அடியில் வந்து சாப்பாடு சேர்ந்து அதனால உங்களுக்கு வாய் துர்நாற்றம் வரும். இதை நீங்கள் எப்படி தடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபிக்ஸடாக வந்து பல் கட்டிக்கிட்டிங்கன்னா இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் தவிர்க்கலாம். பத்தாவது, சில பேருக்கு வந்து பற்கள் வந்து முன்னும் பின்னுமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பல் வந்து சுத்தம் செய்கிறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் அழுக்கும் வந்து ரொம்ப அதிகமாக வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். அதனால் வாய் துர்நாற்றம் வரும். இதை நீங்கள் எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா, 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் உங்கள் பல் மருத்துவரை வந்து பார்த்து நீங்கள் உங்கள் பற்களை வந்து சுத்தம் செஞ்சுக்கலாம். சில பேருக்கு வந்து மேலே இருக்க பற்கள் வந்து முன்னாடி இருக்கும். அதனால் வந்து உதடு வந்து ஃபுல்லாக வந்து அவங்களால மூட முடியாது. அதனால் அவங்களுக்கு வாய் துர்நாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம எப்படி சரி செஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, பற்கள் முன்னாடி இருக்கும் பொழுது அதுக்கு நிறைய சிகிச்சை முறைகள் இருக்குது. அந்த சிகிச்சை செஞ்சு நீங்கள் வந்து அதை வந்து சரிப்படுத்திக்கலாம். 12வது, நிறைய பேருக்கு வந்து வாய்ப்புண்ணு அப்பப்போ வந்து வந்து போகும். அவங்களுக்கு வாய் துர்நாற்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. வாய் துர்நாற்றத்துக்கு உடல் சம்மந்தப்பட்ட காரணங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல சைனஸ் இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வாய் துர்நாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது வந்து நிறைய பேருக்கு வந்து சளி பிரச்சனை இருக்குது தொண்டையில். அது மட்டும் இல்லாமல் நெஞ்சு சளி வந்து அப்பப்போ இருக்கும். அதனால் உங்களுக்கு வாய் துர்நாற்றம் வரும். அது மட்டும் இல்லாமல் அஜீரண கோளாறு, உங்களுக்கு மனச்சிக்கல் அந்த மாதிரி இருந்ததுன்னா வாய் துர்நாற்றம் வரும். நிறைய பேர் சரியான நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கும் பொழுது அவங்க வயிறில் வந்து அல்சர், அதாவது வந்து வயிற்று புண் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வாய் துர்நாற்றம் வரும். இதை தவிர்த்து வந்து உங்களுக்கு நுரையீரலில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா வாய் துர்நாற்றம் வரும். ஈரல் சிறுநீரகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு வாய் துர்நாற்றம் வரும். இந்த பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு இருக்குன்னா மருத்துவரை சந்தித்து அதுக்கான சிகிச்சைகளை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். வேறு என்னென்ன காரணங்கள்னால உங்களுக்கு வாய் துர்நாற்றம் வருது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். முதல் காரணம், புகை பிடிக்கிறதுனால உங்களுக்கு வாய் துர்நாற்றம் வரும். 2வது, சில மாத்திரைகள் நம்ம எடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வாயில் வந்து எச்சில் சுரப்பது வந்து கம்மியாகும். அதனால் உங்களுக்கு வாய் துர்நாற்றம் வரும். 3வது, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள், அதாவது வெங்காயம், இஞ்சி, பூண்டு இந்த மாதிரி உணவுகள் வந்து நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம வாயில் வந்து துர்நாற்றம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னைக்கு வாய் துர்நாற்றத்துக்கான காரணங்கள், அதுக்கான சிகிச்சையை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து வாய் துர்நாற்றத்தை வீட்டிலேருந்தே எப்படி சரி செய்கிறது டாக்டர், ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அடுத்த வீடியோவில் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது டாக்டர் மோனிகா.